அவங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாதனா பங்கர்ல மாட்டிக்கிட்டு அவங்க ஃபுட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் வருகிறாங்க. ஸோ எங்களுக்கு எப்படி தொடர்பு கொண்டாங்கன்னா, நாங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக அவங்க ஹெல்ப் தேடி தான் நாங்கள் போய் நாங்கள் ஹெல்ப் கேட்டோம். ஸோ அவங்களும் எங்களுக்கு நல்லபடியாக கேர் பண்ணி ஒரு ஒரு விஷயமே எங்களுக்கு பார்த்து பார்த்து தான் பண்ணாங்க. டெய்லியும் பாம் வருது, டெய்லியும் பங்கர்ஸ் கீழெல்லாம் ரொம்ப நாள் இருக்க முடியல, ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, அதனால் டக்கு டக்குன்னு மேலே தான் வரணும் அப்படின்றாங்க. அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பிபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். யுக்ரைன் நாட்டில் ரஷ்ய படைகளின் தாக்குதல் 8வது நாளாக இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கு. ரஷ்ய படைகளுடைய தொடர் தாக்குதலை அடுத்து யுக்ரைன் நாட்டிலிருந்து அந்த நாட்டைச் சேர்ந்த 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அங்கிருந்து வெளியேறி பல்வேறு நாடுகளில் தஞ்சமடைந்திருப்பதாக ஐநாவுடைய அறிக்கை தெரிவித்திருக்கு. உக்ரைன் நாட்டுக்குள்ளாகவே அந்த நாட்டினர் 1,20,000-க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு இடங்களிலே நாட்டுக்குள்ளாகவே இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து மருத்துவம் பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளை படிக்கச் சென்ற மாணவர்களும் பத்திரமாக இந்திய அரசினுடைய முயற்சியினால் மீட்கப்பட்டு அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து மட்டுமே சட்டையறைக்குரிய 17,000-க்கும் மேற்பட்டவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இதிலே மாணவர்கள் மட்டுமே தற்போது வரை சட்டையறைக்குரிய 4,000 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டுமே 238 பேர் தற்போது வரை மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் ஆப்ரேஷன் கங்கா என்கிற விமானப்படையினுடைய விமானத்தின் மூலமாக இந்திய அரசினுடைய வெளியுறவுத்துறை மற்றும் இராணுவத்தினுடைய விமானத்தின் மூலமாக உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்திற்கு விமானப்படை தளத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிற மாணவர்கள் தற்பொழுது டெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள். இங்கிருந்து இந்திரா காந்தி விமான நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சென்னை, மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட விமான நிலையங்களுக்கும் அந்தந்த பகுதிகளுக்கும் மாணவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். நம்முடைய யுக்ரைனிலிருந்து வந்திருக்கிற மாணவர்களும் மாணவிகளும் இருக்கிறார்கள், அவர்களிடமே பேசுவோம். நீங்கள் யுக்ரைனில் எந்த பகுதியில் இருந்தீங்க, உங்களுடைய எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள். என்னோட பேர் பவித்ரா, நான் சென்னை சேர்ந்த மாணவி. நான் வந்து உக்ரைன் நாட்டில் உள்ள உஷ்குரோத் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படித்து வரோம். நாங்கள் வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறதுனால எங்களுக்கு பெருமளவு பாதிப்பு இல்லைன்றாலும் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாள் என்ன நடக்கும் அப்படின்றது தான் எங்களுக்கு, ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி தான், என்ன நடக்கும் அது எந்த பக்கத்துலேருந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது எங்களுக்கு எதுவுமே ஐடியா கிடையாது. அதே போல் நாங்கள் வெஸ்டர்னில் இருக்கிறதுனால எங்கள் காலேஜ் மூலயமா எப்படி சீக்கிரமாக மாணவர்களை மீட்டெடுத்து நம்ம சீக்கிரமாக அவங்க நாடு சேர்க்கலாம் அப்படின்றது தான் அவங்க எண்ணத்தோடு எங்களை சீக்கிரமாக மீட்டு அவங்களுடைய வழியாகவே இந்தியனை அவங்க காண்டாக்ட் பண்ணி எங்களை சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து சேர்த்துருக்காங்க. இன்றைக்கி காலையில் நாங்கள் 6 மணி போல் நாங்கள் இந்தியன் ஃபோர்ஸில் வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் நல்லபடியாக வந்து தாயகம் சேர்ந்துருக்கோம் அப்படின்றதுல எங்களுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இருந்தாலும் கீவ், கார்கிவ் போன்ற பகுதிகள்லாம் வந்து மாணவர்கள் இன்னும் சிக்கு தவிச்சு வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப பார்டர் பகுதின்றதுனால அவங்க யாரை போய் பார்க்கணும், யார்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்றது எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. அதே போல் அவங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாதனா பங்கரில் மாட்டிக்கிட்டு அவங்க ஃபுட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு தான் வருகிறாங்க. அதனால் அவங்களையும் சீக்கிரமாக மீட்டு எடுத்துகிட்டு வந்தால் தான் எங்களுக்கும் அது ஒரு சந்தோஷமான நியூஸாக நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கொள்கிறோம். அதனால் நீங்களும் இந்த மீடியா மூலயமா அவங்கள போயிட்டு கண்டிப்பாக வந்து அவங்களையும் காப்பாற்றி நம்ம தாயகத்துக்கு கூட்டு வரதான் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி நன்றி. நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க, அங்கே வந்து இப்போ நம்ம எப்படி இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டீங்க, எப்படி நீங்கள் இப்போ இங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் உஷ்குரோத் நேஷனல் யூனிவர்சிட்டியிலேருந்து தான் இருந்திருக்கோம். சேம் சொன்ன மாதிரி தான். ஸோ எங்களுக்கு எப்படி தொடர்பு கொண்டாங்கன்னா, நாங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக அவங்க ஹெல்ப் தேடி தான் நாங்கள் போய் நாங்கள் ஹெல்ப் கேட்டோம். ஸோ அவங்களும் எங்களுக்கு நல்லபடியாக கேர் பண்ணி ஒரு ஒரு விஷயமே எங்களுக்கு பார்த்து பார்த்து தான் பண்ணாங்க. ஸோ அவங்க மூலியமாக நாங்கள் வந்து இங்கே சேர்ந்ததுக்கு இந்தியன் எம்பசிக்கு ரொம்ப நன்றி. தென் தேங்க்யூ. நீங்கள் அங்கே என்ன மாதிரி இங்கே வர்றதுக்கு, இந்தியா திரும்புறதுக்கு என்னென்ன மாதிரி நடைமுறைகளை மேற்கொண்டீங்க, அங்கே எப்படி சமாளிச்சிங்க, என்னென்ன மாதிரி சிரமங்களை சமாளிச்சிருக்கீங்க? நாங்கள் வந்து எங்களுக்கு பக்கத்தில் போலாண்ட் பார்டர் அந்த மாதிரி ஹங்கேரி பார்டர் இருந்தது. எங்கள் காலேஜ் மூலியமாக நாங்கள் வந்து எங்களை ரெஸ்க்யூ பண்ணி ஹங்கேரி பார்டருக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே ஒரு ஹோட்டல் மாதிரி ஸ்டே பண்ண வச்சு அதுக்கப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துச்சு. அப்புறம் மீட்டை எடுத்தாங்க எங்களை. நாங்கள் எங்கள் காலையில் 5:30 நாங்கள் எங்கே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வந்து சேர்ந்துட்டோம். அங்கே பாதுகாப்பு எப்படி இருக்குது, அது அங்கே இருக்கிற சூழல் எப்படிமா? நாங்கள் இருக்கிற சைடு வெஸ்டர்ன் சைடுனால எங்களுக்கு பெரும்பாலும் எந்த பாதிப்பும் கிடையாது. மோஸ்ட்லி எங்களுக்கு ஈஸ்டர்ன் சைடு வந்து கார்கிவ், கீவ், இந்த வினிசியா அந்த சைடு கொஞ்சம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஃபுட் இல்லாமல் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதான் அதான் அந்த சைடு இதாக இருக்குது. இங்கே மாணவர்கள் நிறைய வந்திருக்காங்க. இப்போ இங்கே ஒரு மாணவர் இருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க, இப்போ நீங்கள் என்ன மாதிரி சிரமங்களை அங்கே எதிர்கொண்டீங்க? ஸோ உண்மையாக சொல்ல நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பார்ட்லேருந்து இருக்கோம். ஸோ ப்ராப்ளம் எங்கே நடக்குதுன்னா ஈஸ்டர்ன் பார்ட்லேருந்து நடந்துட்டுருக்கு, அது கீவ், கார்கிவ். நாங்கள் வந்து இப்போ ஆஸ் யூஷுவலாக இப்போ இங்கே இங்கே எப்படி இருக்கோம், இப்போ நார்மலாக இப்போ இந்தியன்ஸ் இங்கே எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் வெஸ்ட் சைடில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் அவ்வளோ எதுவுமே ஃபேஸ் பண்ணல. ஆனால் கீவ் அண்ட் கார்கிவில் இப்போ ரொம்ப நிலைமை வந்துட்டு அவ்வளோ சீராக இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நீங்கள் சக மாணவர்கள்ட்ட தொடர்பு கொண்டு பேசியிருந்திருப்பீங்க, அங்கே இருக்கிற மாணவர்கள் இந்த போர் நடந்து உக்கிரமாக நடந்துகிட்டு இருக்க பகுதியில் இருக்கிற மாணவர்கள் என்ன மாதிரி பிரச்சனை இருக்காங்கன்னு உங்கள்கிட்ட எதுவும் பகிர்ந்துருக்காங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது எசென்ஷியல் திங்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. சாப்பிடல, ஐ மீன் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க, அந்த மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா,
அதாவது வந்து இந்தியன் எம்பசிக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து தீவிரமா இது பண்ணி இப்ப பணி புரிஞ்சு அவங்க வந்து எவக்யூவேட் பண்றதுக்காக பண்ணணும்னு அங்க உதவிகள் அந்த மாணவர்கள் அதான் பேசிக் திங்ஸ் லைக் ஷெல்டர் ஃபுட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி அந்த மாதிரியான திங்ஸ்லாம் கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அவ்வளோ. மற்றொரு மாணவர்கிட்ட கேட்கலாம், நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனை எதிர்கொண்டீங்க, எப்படி இங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் பெரும்பாலும் பிரச்சனை எதுவுமே எதிர்கொள்ளலை. நாங்கள் வந்து கடந்து வந்தது எல்லாமே வந்து பார்டர் கிராசிங் தான் எங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தது. ஏன்னா அங்கே ரொம்ப நேரம் வந்து நாங்கள் காத்திருந்து பார்டர் கிராஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ட்ராவல் டோட்டல் ட்ராவலே ஒரு 5 hours இருந்தாலும் பார்டர் கிராசிங் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 19 hours ஆச்சு. பார்டர் கிராசிங் தான் ப்ராப்ளமாக இருந்தது, மற்றபடி எங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இங்கே அதிகாரிகளை எப்படி தொடர்பு கொண்டீங்க, அவங்க எந்த மாதிரிலாம் உங்களுக்கு உதவி? எங்களுக்கு அதிகாரிகள் வந்து எப்படின்னா இயர்வைஸ் விக்கெட் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. எங்களுக்கு எங்களுடைய யூனிவர்சிட்டியில் இந்த கான்ட்ராக்டே எவாக்குவேஷன் ப்ராசஸ்க்கு அட்மிட் பண்ணுறதுனால ஸோ எங்களுக்கு ஈஸியாக இருந்தது அவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. அவங்களே இயர் பை போட்டாங்க, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ன்ட்டு. ஸோ எங்களுக்கு ஒரு நாள் ஒரு இயராக போய் நாங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு எவாக்குவேஷன் எங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சு ப்ராசஸ். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த பகுதியிலேருந்து போயிருக்கீங்க? நீங்கள் வந்து இப்போ இங்கே இப்போ நீட் தேர்வுனால தான் சில பேர் வந்து வாய்ப்பு கிடைக்காம வெளிநாட்டில் போய் உக்ரைன் பண்ணிட்டு படிக்கிறதுக்கான சூழல் ஏற்பட்டுருந்தாங்க. நீங்கள் நீட் தேர்வு எழுதுனீங்களா? நான் எழுதும்போது 2017 அப்போ வந்து நீட் வந்து நோ பார் எழுதலாம் எழுதாமலையும் போகலாம். அப்போ நான் நீட் எழுதியிருந்தேன், பட் போதுமானாலும் மார்க் இல்லாதனால ஓகே இட்ஸ் ஓகே, நீ இந்தியாவில் ட்ரை பண்ணால் வேறு எதாவது கண்ட்ரியில் ட்ரை பண்ணலான்ட்டு அப்போ ட்ரை பண்ணிட்டு நான் உக்ரைன் போனது. இப்போ இங்கே அங்கே உங்கள் பல்கலைக்கழகத்தில் அடுத்தபடி உங்கள் படிப்பை தொடரணும்ல, அப்போ உங்கள் பல்கலைக்கழகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? எங்கள் பல்கலைக்கழகத்துலேருந்து இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டோம்னா அதுக்கு என்ன தேவையானது இருக்கோ அதை நாங்கள் பார்த்துட்டு உக்ரைன் போக வேண்டியது இருக்கும். தொடர்ச்சியாக இன்று அழைத்து வரப்பட்டிருக்கிற மாணவர்கள் 36 பேர் இன்றைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு இல்லத்தில் இங்கே இருக்கிறார்கள். இங்கிருந்து இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு விமான நிலையத்திலிருந்து அங்கே என்னுடைய இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் தமிழ்நாடு இல்லத்தில் இருக்கிற அதிகாரிகளும் இவர்களுக்கு எந்த பகுதிகளுக்கு இவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக அந்தந்த பகுதிகளுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட விமான நிலையங்களுக்கு அவர்களுக்கான விமானத்தை அங்கே விமானத்தை பதிவு செய்கிறார்கள். அவர்களுக்கு டிக்கெட் அவர்களுக்கு எடுத்த பிறகு இங்கிருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் பேராக அழைத்து செல்லப்படுகிறார். தற்பொழுது 21 மாணவ மாணவிகள் இந்த முதற்கட்டமாக அழைத்து செல்லப்படுகிறார்கள். மொத்தம் 36 பேர் இந்த தமிழ்நாடு இல்லத்திலே தங்கியிருக்கிறார்கள், அழைத்து வரப்பட்டு இங்கே தங்கியிருக்கிறார்கள். இவர்கள் படிப்படியாக அழைத்து செல்லப்படுகிறார்கள். மற்ற மாணவிகளும் நம்மோடு இருக்காங்க. உக்ரைன்லேருந்து வந்திருக்கிற மாணவிகள் அவங்கள்ட்டையும் கேட்பான், ஆமாம் நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்தீங்கம்மா, இப்போ உங்களுக்கு அங்கே என்ன மாதிரி இப்போ சிரமங்களை எதிர்கொண்டீங்க, அங்கே இருக்கிற சூழலை சொல்லுங்கம்மா. நாங்கள் வந்து வெஸ்டர்ன் சைடில் தான் இருந்தோம். ஸோ எங்களுக்கு அவ்வளோவா சேஃப்டி தான், மோஸ்ட்லி கீவ் கார்கீவ் இடத்துல தான் ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ எங்களால் எவ்வளோ சேஃப்டி எங்கள் யூனிவர்சிட்டி ரொம்ப இது பண்ண முடியுமோ அவங்க வந்து எங்களை வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஹங்கேரி பார்டரில் போயிட்டு அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு ஹோட்டலில் அங்கேருந்து நாங்கள் இங்கே மார்னிங் 5-6 o'clock வந்து டெல்லி ரீச் ஆனோம். ஸோ இப்போது நாங்கள் டெல்லி டு சென்னை அவங்கவுங்க பிளேஸ்க்கு நாங்கள் போகிறோம். அவ்வளோதான். நம்ம இந்தியாவுடைய அதிகாரிகள் நீங்கள் எப்படி தொடர்பு தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் அங்கே கிடைக்குது? ரொம்ப ரொம்ப நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் அவங்க இல்லைனா நாங்கள் இங்கே வந்திருக்கவே முடியாது. ஸோ அவங்க எம்பசி வந்து எங்கள் காண்டாக்ட் பண்ணாங்க, எங்கள் யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி எங்களை வந்து எல்லாரையும் நேம் லிஸ்ட் எடுத்து ஸோ எல்லா ப்ரொசீஜர் இது பண்ணி எங்களை இது பண்ணாங்க. அவங்க மற்ற மாணவர்கள் வந்து அங்கே இருக்கிற மாணவர்களை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்களே, என்ன மாதிரி அங்கே ஏதாவது போர் நடக்கிற சூழலில் இருக்கிற மாணவர்கள் என்ன மாதிரி சிரமங்கள் எதிர்கொள்றாங்க அவங்க இருக்கிற சூழலை பற்றி சொல்லுங்க. ஸோ கார்கிவில் இருக்கிற பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பங்கரில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபுட்டும் எப்படி இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. ஸோ அவங்க எப்படி என்ன நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற கூட அவங்களுக்கு என்ன நிலமன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ கீவ் கார்கிவ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு இது ஹெல்ப் பண்ணணும் நாங்கள் ரொம்ப கேட்குறோம். இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பான இடத்திலிருந்து மேற்கு பகுதியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் எந்த விதமான ஒரு உச்சமான போர் எதுவும் இல்லை, பாதுகாப்பாக இருக்கிறோம், பாதுகாப்பாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கார்கள். ஆனால் போர் உச்சமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உக்ரைனுடைய தலைநகர் உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் மிக பாதிப்பு கடுமையாக இருக்குது. மாணவர்கள் ஒரு அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறார்கள் என்ற கருத்தையும் சொல்கிறார்கள். இன்னும் இங்கே வந்திருக்கிற தற்பொழுது அங்கிருந்து வந்து தங்களுடைய சொந்த கிராமங்களுக்கு செல்வதற்காக தயார் நிலையில் இருக்கிற இந்த மாணவர்களிடம் கேட்போம், நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியை சேர்ந்தவங்க? வேந்தன் சார், வேலூர் பகுதியை சேர்ந்தேன் சார்.
எப்படி அதிகார தொடர்பு கொண்டு இங்கே வந்திருக்கீங்க? இப்போ எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலயமாலாம் இருந்தோம் சார். அங்கே எந்தெந்த எம்பசியில் இருக்கவங்க சேர்ந்தவங்க எல்லாம் மெசேஜ் பண்ணி என்னென்ன பண்ணணும்னு ஸ்டெப்ஸ் எடுத்து சொன்னாங்க சார். அதை பின் பண்ணிட்டு நீங்கள் இருக்க பகுதியில் எப்படி போஸ்ட் எப்படி இருக்கு? நான் இருந்த இடம் நார்மலாக தான் சார் இருந்தது. இப்போது ரீசெண்டாக தான் அட்டாக்கில் இன்னும் நடக்கலான்னா அட்டாக் பண்ணுறதுக்கான அறிகுறி இருந்தது. தொடர்பு கொண்டீங்களா இந்திய மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் தொடர்பு? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இக்கட்டான சொல்லியிருக்கவங்களாம் காண்டாக்ட் பண்ணேன் சார். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பு பிளாஸ்ட் நடக்கிற இடத்துல இருந்தாங்க. ஆனால் அவங்க இப்போது வெளியே வரதான் சொன்னாங்க, ஆனால் இன்னும் வரலை. ரோமானிய சைடில் தான் மாட்டிகிட்ருக்காங்க. இப்போது ரஷ்யாவோட ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க, இந்தியாவை மறுத்திருந்தாங்க. இந்தியர்கள் இந்த இந்திய மாணவர்கள் ஒரு பணக்கைதி போல் வந்து யுக்ரைன் பயன்படுத்துது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. அங்கே எப்படி இருக்குது சூழல்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி எதுவும் மற்ற மாணவர்களை கேட்போம், நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனைகளாக எதிர்கொண்டு எப்படி இங்கே தொடர்பு கொண்டீங்க? ஆக்சுவலி எங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியே எல்லாம் பார்த்துட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் ஈஸ்டர்ன் சைடில் இருந்தனால, கொஞ்சம் வெஸ்டர்ன் சைடில் இருந்தனால எங்களை ஈஸியாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இன்னுமே வெஸ்ட்டில் ஈஸ்டில் மாட்டிகிட்டு தான் இருக்காங்க. அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. டெய்லியும் பாம்பு வருது, டெய்லியும் பங்கஸ் கீழெல்லாம் ரொம்ப நாள் இருக்க முடியல, ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, அதனால் டக்கு டக்குன்னு மேலே தான் வரணும் அப்படின்றாங்க. அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எங்களை கொண்டு வந்ததோட அவங்கள வேகமாக இன்னும் கொண்டு வரணும்னு நாங்கள் ரொம்ப கேட்டு. உங்களுக்கு சாப்பாடுக்கு சரியாக கிடைச்சதா? நாங்கள் அதான் வெஸ்ட்டில் இருக்கனால கொஞ்சம் வந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, ரொம்பவே கம்மி தான். பாம்பு பிளாஸ்ட் அதெல்லாம் கிடையாது, ஆனால் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. கீவ் கார் கீவ் இவானோ அவங்களாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்கள மஸ்ட் ரொம்ப. யாரும் உங்கள் நண்பர்களை பேசுனீங்களா, என்ன சொன்னாங்க? அவங்கெல்லாம் இப்போது எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணனால முன்னாடி வாங்கி வச்ச சாப்பாடு பிஸ்கெட் அதெல்லாம் வச்சு தான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்காங்களாமா. அதனால் சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி கூட எல்லாம் நிப்பாட்ட போகிறாங்க. கரண்ட்லாம் ரொம்ப கம்மி, அப்பப்போ வந்து வந்து தான் போகுது. அதனால் வீட்டில் கூட கூப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சொல்லியிருக்காங்க. அதனால் நன்றி. வந்திருக்கிற மாணவர்கள் அங்கே யுக்ரைன் நாட்டிலிருந்து மேற்கு பகுதியிலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருந்த பகுதியிலே பெரிய தாக்குதல்களும் இல்லை. நாங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்திலிருந்து பாதுகாப்பாக நாங்கள் இந்தியாவிற்கு வந்திருக்கிறோம், பாதுகாப்பாக எங்களுடைய ஊர்களுக்கு செல்ல இருக்கிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சியான தகவலை இந்த மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்திலே கிழக்கு பகுதி மற்றும் யுக்ரைனுடைய தலைநகர் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் மாணவர்கள் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் சிக்கி தவிக்கிறார்கள். அவர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் கூட அவர்களுக்கு இல்லை. உணவுப் பொருட்கள் வாங்கி வைத்திருந்த உணவுப் பொருட்களும் எப்பொழுதும் தீர்ந்துவிடும், உணவுப் பொருட்கள் இல்லை என்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. நாங்கள் பத்திரமாக இங்கே வந்துவிட்டோம். எங்களைப் போல படிக்கச் சென்று அங்கே தவித்துக் கொண்டிருக்கிற மற்ற மாணவர்களும் விரைவில் அழைத்து வருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு தகவலையும் இந்த மாணவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து மீட்கப்பட்டிருக்கிற ஆபரேஷன் கங்கா என்கிற திட்டத்தின் மூலமாக இந்திய விமானப்படையுடைய விமானத்தின் மூலமாக அழைத்து வரப்பட்டிருக்கிற இன்றைக்கு 36 பேர் காசியாபாத் விமானப்படை விமான தளத்திற்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து தமிழ்நாடு இருக்கிறார்கள். இங்கிருந்து இன்னும் சற்று நேரத்தில் ஒவ்வொருவராக அவர்கள் ஊர்களுக்கு விமானத்தில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட இருக்கிறார்கள். மற்றவர்களும் இன்னும் வந்து கொண்டிருக்கிறதாக சொல்கிறார்கள். தொடர்ச்சியாக யுக்ரைன் உடைய ரஷ்ய படையினுடைய தாக்குதல் மற்றும் அங்கு இருக்கிற கலநிலவரம் உள்ளிட்ட பல்வேறு அண்மை தகவல்களை செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக பிபிசி தமிழுடைய சமூக வலைதள பக்கங்களில் இணைந்திருங்கள்.